ஃபைனலி அவர் டெலஸ்கோப் இஸ் ஹியர். ஓகே, ஸோ அக்டோபர் எண்டில் கடைசி வாரத்தில் வந்த டெலஸ்கோப் இது. அப்போலேருந்து வீடியோ போடுறேன்னு 3 மாதம் ஆச்சு. நவம்பர் ஃபுல்லாக க்ளவுடியாக இருந்தது, டிசம்பர்லாம் சொல்லவே வேண்டாம், மழை வெளுத்து வாங்கிச்சு, எடுக்க முடியல. அப்புறம் ஜான்வரி 1st week 2nd week ஏதோ மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அதை தான் ஃபோட்டோவாக போட்டேன். போன வாரம் முடிச்சிடலான்னு பார்த்தேன், எங்கே அதுக்குள்ளே கோல்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியாமல் போயிட்டு எடுக்க முடியாமே இருந்தது. சரி, தள்ளி போட வேணாம், அதுக்கப்புறம் வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதால ஹியர் இஸ் அவர் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெலஸ்கோப் வாங்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக அதை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன 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 வகையான டெலஸ்கோப் இருக்குது, நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான டெலஸ்கோப் வாங்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் 10 வயசு கம்மியாக இருக்கிற சிறுவர்களாக இருந்தால் என்ன வாங்குறது, அடல்ட்டாக இருந்தால் என்ன வாங்குறது, இல்லை ப்ரோவாக இருந்தால் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், பட் அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன மாதிரி டெலஸ்கோப் என்ன பட்ஜெட்டில் எப்படி வாங்குறது, அதை வாங்கிட்டால் எப்படி பேசிக்காக ஆப்ரேட் பண்ணுறதுன்ற மாதிரியான ஒரு குட்டி வீடியோ கிடையாது, கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக தான் வரும். ஸோ அந்த வீடியோவை நான் பார்ட் பார்ட்டாக பிரிக்க விரும்புகிறேன், சிங்கிள் வீடியோவாக, இன்கேஸ் யாராவது டெலஸ்கோப் வாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே கொஞ்சம் பேசிக்கான ஐடியா கிடச்சி அவங்க வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் Mr.GK. சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு 1600களில் டச் நாட்டை சேர்ந்தவங்களாம் அந்த லென்ஸ் அப்படிங்கிறது உண்டாக்கி லென்ஸ் மூலமாக வந்து பொருட்களை பெருசாக பார்க்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த கான்செப்டை வச்சு கலிலியோ தான் 1600களில் அந்த டைமில் அவர் பீரியடில் முதல்ல இந்த லென்சஸை வச்சு ஒரு டெலஸ்கோப் உண்டாக்கி வானத்தை பாயிண்ட் பண்ணி வானத்தில் இருக்கிற பொருட்களை பார்க்க ஆரம்பிச்சது அவர் தான். அப்படி தான் நிறையா நம்ம பார்த்தது வானத்தில் நட்சத்திரங்கள் இல்லை, அதெல்லாம் கோள்கள் அப்படிங்கிறதும், நிலவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக அதில் நிறைய மேடு பள்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் அந்த மாதிரி வானத்தில் டெலஸ்கோப் வச்சு பார்த்ததுக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வந்தது. டெலஸ்கோப் மூணு வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா கலிலியன் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரிஃப்ராக்டர். லென்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு குழல் மாதிரி நீட்டாக அதில் லென்ஸை பயன்படுத்தி ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பார்க்கறது, இதுதான் வந்து கலிலியோ கண்டுபிடிச்ச ஒரு பேசிக்கான மாடல். இதை வந்து ரிஃப்ராக்டர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சிறு சிறு டிராபேக்ஸ், குறைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் நிவர்த்தி செய்து நியூட்டன் என்ன பண்ணார், ரிஃப்ளெக்டர் டெலஸ்கோப் அப்படின்னு கண்ணாடியை வச்சு மிரரை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ரிஃப்ளெக்டர் டெலஸ்கோப்னு உண்டாக்குனார். இதை நியூட்டோனியன் மாடல், ஏன்னா நியூட்டன் கண்டுபிடிச்சதால் நியூட்டோனியன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காம்பவுண்ட் டெலஸ்கோப், இதில் வந்து ரிஃப்ளெக்டர் ரிஃப்ளெக்டர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி, அதாவது மிரர் இருக்கும் லென்ஸ் இருக்கும், இது ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரியான ஒரு வகை தான் வந்து காம்பவுண்ட் டெலஸ்கோப் அப்படின்வாங்க. அதில் நிறைய வகைகள் இருக்குது காம்பவுண்டுக்குள்ள. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி 3 வகையாக வந்து டெலஸ்கோப்ஸை பிரிக்கலாம். எந்த வகையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு டெலஸ்கோப்புடைய பேசிக் என்ன அப்படின்னா, இந்த டியூப் இருக்கு இல்லையா, இது ஆப்டிக்கல் டியூப் இல்லை மெயின் டியூப்னு சொல்லுவாங்க. இந்த டியூபுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒளி உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஆப்ஜெக்டை கிளியராகவும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ரெசல்யூஷனோடய பார்க்கலாம் அப்படிங்கிறத கான்செப்ட். எப்படி மழை பெய்யும் போது எந்த அளவுக்கு பெரிய பாத்திரம் அகலமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இல்லை தண்ணி அதிகமாக சேரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த டியூபோடைய சைஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு லைட் அதிகமாக உள்ளே வாங்கப்பட்டு நமக்கு பொருளுடைய நம்ம பார்க்குற ஆப்ஜெக்டோடைய டீட்டெயில் நல்ல கிளாரிட்டியாக பளிச்சுன்னு தெரியும். பேசிக்காக நம்ம கண்ணால் நம்ம லைட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டியே 7-8 mm தான் மேக்ஸிமம் ஆவரேஜாக இருக்கும். அதனால் நமக்கு ஒளி உள்ளே வாங்குறது கண்ணுங்கிறது ரொம்ப கம்மி. அதுவே நம்ம இந்த மாதிரி பெருசாக இதோடைய டயமீட்டர் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒளி வாங்குறதால நம்மளால் ரொம்ப தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் கூட தெளிவாக பார்க்க முடியுன்றதால தான் இந்த டெலஸ்கோப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கலிலியன் டைப் அந்த ரிஃப்ராக்டர் டெலஸ்கோப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, மேலே நிறையா முதல்ல ஒளியை வாங்குறதுக்கான பெரிய இடம், அந்த இடத்துல லென்ஸ் வச்சு அந்த லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகி கீழே ஐபீஸ்க்குன்னு ஒரு லென்ஸ் இருக்கும், அது வழியாக நம்ம பார்ப்போம். லென்ஸோடைய தன்மை என்னன்னா ஒளியோடைய பாத்தை வளைச்சு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ லென்ஸுக்குள்ள அந்த ஒளி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபோக்கஸ் ஆகிறதுக்குன்னு ஒன்று இருக்கும். அது லென்ஸோடைய மில்லிமீட்டர் அதோட டயமீட்டரை பொறுத்து எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நாமுமே ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அதோடைய ஒளி நம்ம கண்களில் பட்டு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகி தான் நமக்கு அது ஷார்ப்பாக அந்த இமேஜ் தெரியுது. சில பேருக்கு அந்த ஃபோக்கஸ் சரியாக படாத போது தான் நமக்கு வந்து தூர பார்வை கிட்ட பார்வை ஏற்படுது. நம்மளுடைய ஐபால் வந்து ஒரு பால் மாதிரி ஸ்குவீஸ் ஆகிறதால தான் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகாதால அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்ணாடிகள் மாற்றுறோம். அப்படி நம்ம கண்ணால் பார்க்கும்போது ஒரு பொருள் வந்து தலைகீழாக தான் நம்மளுடைய விழித்திரையில் பிம்பமாக இருக்குது, பட் மூளைக்கு சிக்னல் போகும்போது நம்ம நேராக அதை கன்சியூம் பண்ணுறோம். ஆனால் இங்கே டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது எல்லா பொருட்களும் நமக்கு ஃபோக்கஸ் ஆகிட்டு தலைகீழ பிம்பமாக தான் தெரியும். ஸோ இந்த ரிஃப்ராக்டர் டெலஸ்கோப் அப்படிங்கிறது பிரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், டேரெக்டாக ஒரு பொருளை கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்க போகிறீங்க, லென்ஸ் உள்ளே கடந்து உங்களுடைய ஐபீஸ்க்கு கண்ணுக்கு வந்து அந்த பொருளை நம்ம பார்க்குறோம். இந்த டைப் ஆஃப் டெலஸ்கோப்போடைய ப்ளஸ் என்ன, பாசிட்டிவ் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எதுக்கு நேராக நீங்கள் ஆப்ஜெக்டை நேராக வச்சு பார்க்குறீங்களோ ஈஸியாக அதை நீங்கள் பார்ப்பீங்க, லைட்டாக வந்து ஃபோக்கஸை முன்னே பண்ணி அட்ஜஸ்ட்
பண்ணால் போதும் நம்ம ஈஸியாக அதை வந்து பார்க்க முடியும். ஒரு பிகினர்ஸ்க்கு முத முதல்ல வந்து ஸ்டார் கேசிங் பண்ணுறவங்க, ஒரு மூன் பார்க்குறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு, ஒரு 10 வயசு கம்மியாக உள்ளவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வகை டெலஸ்கோப் வந்து பரிந்துரைக்கலாம். இதில் இருக்க ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொசிஷன் தான். நம்மளால் ரொம்ப நேரம் இதை வச்சு ஒரு பொசிஷனில் பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள், மூணு தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப தூரம் தலைக்கு மேலே வச்சு இதை பார்க்க முடியாது. இந்த மாதிரி செங்குத்தாக இருக்கிறத பார்க்குறதுக்கு டயகனல் மிரர்ஸ் மாதிரியான ஐபீசஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து ஆங்கிளை மாற்றி பார்க்கலாம். ஓகே, பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம கழுத்து வலிக்கும் அந்த மாதிரியான ஆங்கிள்ஸை, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆங்கிள்ஸை வச்சு பார்க்குறதா இருக்கட்டும். அடுத்து இந்த வகை டெலஸ்கோப்போடைய டயமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த டியூப், மெயின் டியூப் இருக்கு இல்லையா, ஆப்டிகல் டியூபோட சைஸ் பெருசாக பெருசாக அது லென்ஸோடைய சைஸ் பெருசாகும். ஸோ லென்ஸோட சைஸ் பெருசாகுது அப்படின்னா கொஞ்சம் டெலஸ்கோப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், விலை அதிகமாகிட்டே போகும். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த டெலஸ்கோப் வழியாக நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்த்தாலும் அதை சுற்றி கலர்ஸ் கொஞ்சம் ஃபஸியாக தெரியும். அது வந்து குரோமோட்டிக் அபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறமாற்றம் அப்படின்னு. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து பார்த்தாலும் அதை சுற்றி கலராக தெரியும் ஒரு மாதிரி. இதுக்கு காரணம் என்னென்னா, ப்ரிசம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ப்ரிசம் வழியாக வந்து ஒரு வெள்ளை நிறத்தில் நம்ம ஒரு ஒளி அனுப்புனா அது நிறைய நிறங்களாக பிரிஞ்சு வெளில வரும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அந்த மாதிரி நம்ம வானத்தில் பார்க்குற பொருள் வந்து இந்த டெலஸ்கோப்பில் லென்ஸில் பட்டு ஃபோக்கஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகிறதால எல்லாம் சேர்ந்து நமக்கு கரெக்டாக ஒரு ஷேப்பில் கிளாரிட்டியாக தெரியாமல் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு இடத்துல ஃபோக்கஸ் பாயிண்ட் மாறுறதால கொஞ்சம் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை சுற்றி வந்து நமக்கு ஒரு மாதிரி கலர் வந்து கொஞ்சம் ஃபஸியாக தெரியும். ஸோ கலீலியோ மாடலில் இருக்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நியூட்டன் உண்டாக்கின மாடல் தான் ரிஃப்ளெக்டர் டெலஸ்கோப். ஸோ இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் டெலஸ்கோப். ஸோ இந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நான் வந்து வானத்தில் ஒரு பொருள் நிலவு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நிலவு நேராக இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், இந்த டெலஸ்கோப்பை இந்த இடத்துல கேப்பை கட்டிடணும். கேப்பை கட்டிட்டு நேராக நிலவுக்கு நேராக பாயிண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த நிலவுடைய ஒளி முழுசாக இந்த டெலஸ்கோப் உள்ளே போயிட்டு ப்ரைமரி மிரர் வந்து இங்கே இருக்கும். இந்த ப்ரைமரி மிரரில் முழு ஒளியும் போட்டு வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு செகண்ட் இந்த ஃபோக்கஸ் எங்கே போய் மாமின்னா செகண்டரி மிரர் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த செகண்டரி மிரர்கிட்ட போயிட்டு இந்த முதல் மிரரில் பட்ட எல்லா ஒளியும் ஃபோக்கஸ் ஆகி செகண்டரி மிரரில் படும். இந்த செகண்டரி மிரரில் பட்ட உடனே அது என்ன பண்ணும், அங்கேருந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து இந்த ஐபீஸ்க்கு இங்கே அனுப்பும். ஸோ இந்த இடத்துல ஐபீஸ், இந்த இடத்துல நம்ம கண்ணை வச்சு நம்ம அந்த நிலவை பார்க்கலாம். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நிலவு உங்கள் தலைக்கு மேலே இருந்தால் கூட நீங்கள் நேராக வச்சு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த டெலஸ்கோப் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த நிலவை பார்த்து மேலே பாயிண்ட் அவுட் பண்ணால் போதும், நம்ம ஐபிஎஸ் வழியாக இங்கேருந்து இப்படியே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எந்த பொசிஷன் இருந்தாலும் கம்ஃபர்டபுளான நம்ம ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு இந்த டெலஸ்கோப் மூலம் பார்க்க முடியும். இன்னொன்று, இதில் மிரர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதால லென்ஸை விட இதோடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப சீப். அப்புறம் அந்த கலர் இஷ்யூஸ் சொன்னோம் இல்லையா, மிரர்ஸ் யூஸ் பண்ணி நியூட்டன் அந்த இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். மிரர் யூஸ் பண்ணுறது மூலமாக அதில் இருக்கிற கர்வ்டான மிரர்ஸ் என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஃபோக்கஸ் வந்து செகண்டரி மிரருக்கு போயிட்டு அங்கேருந்து நமக்கு ஐபிஎஸ் வரும்போது அந்த கலர் இஷ்யூஸ்லாம் நமக்கு சால்வ் ஆகிருக்கும். ரிஃப்ராக்டரை விட இந்த ரிஃப்ளெக்டர் மாடலில் கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு இந்த மெயின் டியூப் இருக்கு இல்லையா, ஆப்டிக்கல் டியூப் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒளி அதிகமாக உள்ளே வரும். எந்த அளவுக்கு ஒளி அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி ரெசல்யூஷன் கிடைக்கும், அதாவது கிளியராக ரிசால்வ் ஆகும். இப்போ வானத்தில் 3 நட்சத்திரங்கள் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் ஆக்சுவலாக அதில் 3 நட்சத்திரங்களில் 1 நட்சத்திரம் வந்து ஒரு நட்சத்திரமே கிடையாது, அது வந்து டியூவல் நட்சத்திரம். ரெண்டும் வந்து ஒன்றை ஒன்று ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு சிங்கிளாக ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். எப்படி தூரத்தில் ஒரு காரோ லாரியோ வரும்போது பார்க்க ஒரு லைட்டு தான் தெரியும், ஆனால் கிட்ட வர வர அது 2 லைட் இருக்குது தெரியும் இல்லையா. ஸோ அதுபோல் நம்ம வெறுங்கண்ணில் பார்க்கறதுக்கும் இந்த டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரெசல்யூஷன் நமக்கு கிளியராக அந்த பிக்சருடைய ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியும். அடுத்து தேர்ட் டைப் வந்து காம்பவுண்ட் டெலஸ்கோப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து லென்ஸும் பயன்படுத்தியிருப்பாங்க, மிரர்ஸும் பயன்படுத்தியிருப்பாங்க, கான்கேவ் கான்வெக்ஸ்னு குழி குவி எந்த லென்ஸ் வேணால் பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் காம்பினேஷன்லேயே நிறையா இருக்குது. ஸோ காம்பவுண்ட் டெலஸ்கோப் பற்றி நான் டீட்டெயிலாக போகல, அதில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இந்த ரிஃப்ளெக்டர் டெலஸ்கோப்போடைய இந்த ப்ரைமரி மிரர் இருக்கு இல்லையா, இது வந்து கர்வ்டாக இருக்கும். இந்த மிரர் பேராபோலிக் மிரர் அப்படினா வந்து ஸ்பிரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படினா ஹைப்பர்போலிக் மிரர் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அது வந்து கர்வ்டாக இருக்கும். இந்த மிரர் செகண்டரி மிரர் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கர்வ்டு மிரரில் ஃபஸ்ட்டு வரும்போது அந்த ஒளியெல்லாம் பட்டு அந்த கர்வ்டு மிரர் வந்து ஒரு இடத்துல குவிக்கும், அது செகண்டரி மிரர் ஃப்ளாட்டில் பட்டு அது வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து இந்த ஐபீஸ்க்கு அனுப்பும். இந்த ஐபீஸ்க்கு நிறைய மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தி இந்த இடத்துல போட்டு நம்ம ஆப்ஜெக்டை பார்ப்போம். ஸோ இதில் பயன்படுத்துகிற ஐபீசஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச், 1.5 இன்ச், 2 இன்ச், இன்னும் பெரிய பெரிய டெலஸ்கோப்ஸ்லாம் 3 இன்ச்ன்ற அளவுக்குலாம் பெரிய பெரிய பேரல் சைஸும் வரும். ஸோ அந்த ஐபீஸை நம்ம இதில் பொருத்தி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஐபீசஸ்லேயே நிறைய கேட்டகரி, நிறைய டைப் ஆஃப் ஐபீசஸ் இருக்குது. நான் வாங்கும்பொழுது இந்த டெலஸ்கோப் கூட வந்தது ஹைஜீனியன் டைப் ஆஃப் ஐபீஸ், 1 இன்ச் வந்தது. நான் அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுக்கு வந்து கெல்னர் டைப் ஆஃப் ஐபீஸ் வாங்கினேன். இது வந்து அதோட இன்னும் நல்லா கிளாரிட்டி இருக்கும். இன்னொன்று ஃபோன் ஹோல்டர், இந்த மாதிரி ஃபோன் அடாப்டர்லாம் மாட்டுறதுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு சைஸ் இது. அடுத்து இந்த மாதிரி ஐபிஎஸோட சைஸ் 1 இன்ச், 1.5 இன்ச், 2 இன்ச்னு அதிகமாக அதிகமாக ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து அதிகமாக இருக்கும். ஒரு நிலவு மட்டும் பார்க்குறோம், நிலவு பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்னு நம்ம எந்த அளவுக்கு ஜூமாக போகிறோம் எந்த அளவுக்கு அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும் அப்படிங்கிறது இதோடைய டிகிரி ஆங்கிளை பொறுத்து மாறும்.
50 degrees, 68 degrees, 82 degrees, 120 degrees அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இந்த ஐபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அது மட்டும் இல்லை, எரிக்டிங் ஐபிஎஸ் அப்படின்னும் பார்லோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அடாப்டர்ஸ்லாம் கூட வரும். ஸோ இந்த எரிக்டிங் ஐபிஎஸ் அப்படிங்கிறதுனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலஸ்கோப் வழியாக எல்லாமே தலைகீழாக தான் தெரியும். ஸோ இந்த பீஸை போடும்போது இது 1.5 inch, அதாவது 1.5 மடங்கு அதிகமாக நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட் வந்து 1.5 மடங்கு அதிகமாக மேக்னிஃபையாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது எரிக்டிங் ஐபிஎஸ்ங்கிறதுனால அது தலைகீழாக இருக்கிறத நேராக்கி. உதாரணத்துக்கு நிலவு பிறை வந்து நீங்கள் கீழேருந்து மேலே பார்க்குறீங்கன்னா நீங்கள் டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது மேலேருந்து கீழே அந்த பிறை தலைகீழாக தெரியும். ஸோ இந்த மாதிரியான எரிக்டிங் ஐபிஎஸை போகும்போது உங்களுக்கு அது நேராக ரிசால்வ் ஆகி தெரியும். ஒரு டெலஸ்கோப்போடைய முக்கியமான 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு டெலஸ்கோப்போடைய பவர் வந்து நிர்ணயம் பண்ணும். அது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம சொன்ன மாதிரி டயமீட்டர், இந்த மெயின் டியூப் இருக்கு இல்லையா, இந்த ஆப்டிக்கல் டியூபோடைய டயமீட்டர் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் 76 mm, அதாவது 3 inch அளவுக்கு அகலம் கொண்டது இந்த டயமீட்டர். ஓகேவா? அடுத்தது ஃபோக்கல் லென்த், அதாவது இதுக்குள்ளே ஒளி வந்த உடனே இந்த பிரைமரி மிரரில் பட்டு குழியாக இருக்கு இல்லையா, இந்த கர்வ்டு மிரர், இந்த கர்வ்டு மிரர் வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும், செகண்டரி மிரருக்கு ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ அதுக்கு எடுத்துக்கிற லென்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த்து தேவைப்படும். இது வந்து 700 mm, 700 mm வந்து இதுக்கான ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபோக்கஸ் ஆன அந்த ஆப்ஜெக்டோடைய ஒளியை வந்து இந்த ஐபிஎஸில் அது கொடுக்கும். இந்த ஐபிஎஸில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த ஐபிஎஸில் என்ன எம்எம், எத்தனை எம்எம் லென்ஸை போட்டு பார்க்குறோம் அப்படின்னு இருக்கும். அதுதான் 3வது. ஆக 3, ஒன்று டயாமீட்டர், இதோடைய ஃபோக்கஸ் லென்த்து, கடைசியாக அந்த ஐபிஎஸ் போடுற இடத்துல நம்ம என்ன லென்ஸ் போடுறோம், எத்தனை எம்எம் லென்ஸ் போடுறோங்கிற அந்த 3 விஷயம் தான் ஒரு டெலஸ்கோப்போடைய பவரை நிர்ணயிக்குது. நம்ம எந்த அளவுக்கு லென்ஸை ஐபிஎஸில் போடுறோமோ அந்த அளவுக்கு மேக்னிஃபையாக வந்து பொருளை பார்க்கலாம், 200 மடங்கு 300 மடங்குன்னு பார்க்கலாம். ஆனால் இதோடைய கெப்பாசிட்டி என்னன்னு ஒன்று இருக்குது, அந்த கெப்பாசிட்டிக்கு மேலே பார்த்தா ரெசல்யூஷன் கிளாரிட்டியாக இருக்காது. ஒரு டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ பெருசாக பார்க்குறோன்னு முக்கியம் கிடையாது, எவ்வளோ ரெசல்யூஷன் எவ்வளோ கிளாரிட்டியாக பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இதோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிட்டால் அந்த அளவு தான் நம்ம மேக்னிஃபை பண்ணுவோம். எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதோடைய டயாமீட்டர் வந்து 76 mm, அதாவது 3 inch அப்படின்னு சொன்னேன். 3 inch 3 inch × 50 போட்டுக்கோங்க, 150 வரும். அப்போ ஒரு பொருளை 150 மடங்கு அதிகமாக பார்க்க முடியும், 150 times அப்படிங்கிறது தான் இதோட கெப்பாசிட்டி. இதுவே இது வந்து ஒரு 5 inch இருந்தால் 5 inch × 50 போட்டால் 250 மடங்கு வந்து அதிகமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அதோட கெப்பாசிட்டி. ஸோ இப்போ இதோட டயமீட்டர் 76 mm, அதாவது 3 inch அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, × 50 போட்டால் 150 times மடங்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து எப்படி மேக்னிஃபை பண்ணுறது, எப்படி பார்க்குறது அப்படின்னு போது தான் நம்மளோட ஐபிஎஸ். இந்த ஐபிஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது 20 mm இருக்குது, H20 mm ஒரு ஐபிஎஸ். இப்போ இந்த 20 mm எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோடைய ஃபோக்கல் லென்த் சொன்னோம் இல்லையா, இது ஃபோக்கஸ் ஆகிறதுக்கான லென்த் பார்த்தீங்கன்னா 700 mm தான் இதோடையது. ஸோ இந்த மிரர் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு 700 mm இருக்குது. அப்போ 20 mm இந்த ஐபிஎஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபோக்கல் லென்த்தை மட்டும் எடுத்துக்கோங்க, 700 mm டிவைடட் பை இந்த 20 mm, 700 / 20 போட்டிங்கன்னா 35 வரும். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை 35 times 35 மடங்கு பெருசாக இந்த ஐபிஎஸ் போட்டால் நமக்கு காட்டும். அடுத்து 12.5 ஐபிஎஸ் இருக்குது, இந்த 12.5 mm ஐபிஎஸ் போட்டோம்னா 700 / இந்த 12.5 போட்டிங்கன்னா 56 வரும் ஆன்சர். ஸோ 56 மடங்கு நம்மளால் பெருசாக பார்க்க முடியும் இந்த ஐபிஎஸை போட்டோம் அப்படின்னா. அடுத்து என்கிட்ட 4 mm ஐபிஎஸ் இருக்குது, இந்த 700 / இந்த 4 mm போட்டால் 175 வரும், கிட்டத்தட்ட 175 மடங்கு பெருசாக வந்து ஜூம் பண்ணி இந்த ஐபிஎஸ் நமக்கு காட்டும். ஆனால் நமக்கு தெரியும் 150 மடங்கு தான் அதோட கெப்பாசிட்டி, 175 மடங்கு போட்டோன்னா நமக்கு மேக்னிஃபை இருக்குமே தவிர ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3 ஐபிஎஸையும் நீங்கள் மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான அவுட் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கால்குலேஷன்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம், அந்த ஐபிஎஸ்லாம் வாங்கி நீங்கள் இதில் போட்டு பயன்படுத்த உங்களுக்கே அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. ஸோ எந்த ஐபிஎஸை போட்டாலும் போட்டுட்டு நீங்கள் இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இங்கே இருக்குது பாருங்கள் போயிட்டு வருது இல்லையா. ஸோ இந்த ஃபோக்கஸ் ஸோ உள்ளே போயிட்டு வருது இல்லையா. ஸோ எப்படி இந்த ஐபிஎஸ்ட்டு இருக்க நாபை டேர்ன் பண்ணுறது மூலமாக கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும், நமக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும் இமேஜ். பொதுவாக ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு யார் வந்து பார்த்தாலும் அந்த கிளாரிட்டி இருக்கோ, பட் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் மாறும். ஸோ அவங்க கண்ணை வச்சுட்டு லைட்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலமாக மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் லைட்டாக ஃபோக்கஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படிங்கிறதால கொஞ்சம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது மவுண்ட், இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும். இது நம்மளால் எல்லா சைடுக்கும் 360 angle வந்து நம்மளால் பார்க்க முடியும், அதாவது அப் அண்ட் டவுன், மேலேருந்து கீழே அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது ஆல்டிடியூட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிற இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அசிமத் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 360 இது அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிறதா அதை வந்து அல்ட் அசிமத் அப்படின்னு சொல்லக்கூடிய 360 எல்லா மோஷனும் இதில் பண்ண முடியும். இப்போ நம்ம வானத்தில் நிலவை பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த டெலஸ்கோப் வச்சு எல்லாம் டைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, பொஷன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே எல்லாம் ஃபோக்கஸ்லாம் சரி பண்ணி பார்த்துட்டே இருக்கோம்னா நிலவு பொறுமையாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 2 minutes 3 minutes வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வியூ விட்டு அதை நவுந்து போயிடும். காரணம் என்னென்னா, பூமி சுற்றிட்டு இருக்கு இல்லையா, எப்படி வந்து சன் ரைஸ் ஆகி இருந்தாண்ட போதும் அந்த மாதிரி வானத்தில் நம்ம பார்க்குற எல்லா பொருட்களும் நட்சத்திரங்கள்லேருந்து நிலவுலேருந்து எல்லாமே வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து
நேரத்தில் ஒரு ஸ்பின்னர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பின்னை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக கொஞ்சமாக அது ஆங்கிள் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கீழேருந்து மேலே போகிறதுக்கான மைல்டான மூவ்மெண்ட்டுக்கு இந்த ஸ்பின்னரை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொருடையும் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி டைட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டெலஸ்கோப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். அதுக்குன்னு சில மோட்டார்லாம் இருக்கும், அந்த மோட்டரை வச்சு போலாரி ஸ்டார் துருவ நட்சத்திரம் இருக்கும் அதை பாயிண்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்டர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து ஃபைண்டர்ஸ்கோப், இந்த மேலே இருக்கு இல்லையா, இதுதான் ஃபைண்டர்ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐபீஸ் மாட்டி நம்ம பார்க்குற இடம், இது வந்து ஃபைண்டர்ஸ்கோப். ஃபைண்டர்ஸ்கோப் எதுக்கு அப்படின்னா, இப்போ நிலா இருக்குது அப்படின்னா நான் எடுத்தோடனே வந்து சைடில் வச்சுக்கிட்டு என்னால் நிலாவை பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், டேரெக்டாக வந்து டார்ச் லைட் ஒரு பொருள் மேலே அடிக்க முடியும். அதே ஒரு மிரரில் பட்டு ஒரு எல் ஷேப்பில் அது வளைஞ்சு ஒரு இடத்துல செவத்தில் அடிக்கணும்னா அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை எல் ஷேப்பில் நீங்கள் இங்கே பார்த்து இதில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக மூணு இருக்குன்னா இந்த ஃபைண்டர்ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக வந்து நம்ம டேரெக்டாக மூணை முதல்ல பார்த்துடணும். இது வழியாக பார்த்து ஓரளவுக்கு நேராக வச்சிட்டோம்னா இப்போ மூணுடைய ஒளி டேரெக்டாக இதில் படுற மாதிரி இது நேராக இது உள்ளே வந்துடும். அப்புறமா இது ஐபிஎஸ் மூலமாக நம்ம லைட்டாக கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணி நம்ம பொருளை கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபைண்டர்ஸ்கோப் அப்படிங்கிறது பிகினருக்காக, எடுத்தோடனே நம்மளால் இங்கேருந்து ஆப்ஜெக்ட் இன்டெரக்டாக பார்க்க முடியாதுங்கிறதால டேரெக்டாக அந்த ஷேப்புக்கு நேராக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக முதல்ல வச்சுட்டு ஒரு பொசிஷனில் நம்ம லைட்டாக லாக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஃபைண்டர்ஸ்கோப் வச்சு லைட்டாக நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும். அடுத்து ஆக்சசரிஸ், ஆக்சசரிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண ஒன்றுக்கு தேவை வர வர நீங்கள் அதை ஒன்றா வாங்க ஆரம்பிச்சிடலாம். லென்ஸ் டெலஸ்கோப் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பனிக்காலங்களில் ஃபாக் படும், ஃபாக் படாமல் இருக்கிறதுக்கு ஃபாக் ஷீல்டு மாதிரி ஒரு ஹூடிலாம் இருக்குது. ஸோ அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லென்ஸ் டெலஸ்கோப்பில் டயகனல் மிரர் இருக்குன்னு சில ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கழுத்து வலிச்சு பார்க்க தேவையில்லை, ஈஸியாக பார்க்க முடியும் ஆங்கிள். அடுத்து டீரிங் அடாப்டர், அதாவது டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் வச்சு நீங்கள் இதில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு டீரிங் இருக்குது, அதை வாங்கி அந்த அடாப்டர் வந்து நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மொபைல் அடாப்டர், இந்த மாதிரி மொபைல் அடாப்டர் பார்த்திங்கன்னா இது கூட சேர்ந்து வருது. இதில் வந்து நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஐபிஎஸில் நம்ம இப்படி வச்சு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஐபிஎஸில் என்ன பார்க்குறோமோ அதே வியூ வந்து நம்ம ஃபோனில் கேமராவோட அவுட்புட்டில் வச்சு நம்மளால் ஃபோட்டோகிராஃப் எடுக்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் மொபைல் எடுத்த ஃபோட்டோலாம் இந்த மாதிரி ஐஃபைண்டர் மேலே இந்த ஃபோன் அடாப்டர் வச்சு எடுத்த ஃபோட்டோஸ் தான். அடுத்து மூன் ஃபில்டர், மூன்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கரெக்டான நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி மூணு இருக்கும்பொழுது இல்லை கால்வாசி மூணு இருக்கும்பொழுது தான். முழு மூன் ஃபுல் மூணு இருக்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அதில் வந்து இந்த கிரேட்டஸ் மேடு பள்ளங்கள்லாம் தெளிவாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆஃப் மூணு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் இந்த மேடு பள்ளங்கள்லாம் நல்லா தெரியும். ஸோ நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா ஆஃப் மூணு இருக்கும்போது டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்கள் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பவுர்ணம் என்னைக்கு பார்க்குறீங்கன்னா ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும், அப்போ வந்து ஃபில்டர் மூன் ஃபில்டர்னு இருக்கும், இது போட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டிம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும், இன்னும் நிறைய டீட்டெயில் உள்ள தெரியும் உங்களுக்கு. அடுத்து ட்ரே, இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபாடில் இங்கே கீழே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸோ ஐபிஎஸ் எல்லாம் ஒருவருடைய பாக்ஸில் வைக்காமல் அழகாக இந்த ட்ரேயில் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டிங்கன்னா கீழே மண் தூசுப்படாமல் உங்களுக்கு ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு டெலஸ்கோப் கேமரா, இந்த டெலஸ்கோப் கேமரா பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்லாம் நம்ம கேமராவோ இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமராவோ வச்சு எடுக்கிறத விட நல்ல கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் கிடைக்கும். ஸோ இது டெலஸ்கோப்புக்காகவே பிரத்யேகமான கேமரா. இந்த கேமரா வந்து இந்த ஐபிஎஸ் வைக்கிற இடத்துல நம்ம ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு இன்னொரு மணிக்கு கொண்டு போய் லேப்டாப்பில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வெப்கேம் மாதிரி இயங்கும், இதை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இன்னும் அதை ட்ரை பண்ணல, இதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவுட்புட் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து டெலஸ்கோப் வாங்கினோடனே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மொபைல் ஆப்ஸ் என்ன, என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணுன்னா முதல்ல லூனார் கேலண்டர் இருக்கணும் உங்கள்கிட்ட. மூணு எப்போ ரைஸ் ஆகி எப்போ மறை போகுது, ஒரு ஒரு நாளைக்கு மூணு வந்து எந்த அளவுக்கு டிஸ்பிளே ஆகும், எத்தனை பர்சன்டேஜ் விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மூணு கேலண்டர் உங்கள்கிட்ட இருக்கணும். திடீர்னு நைட் வானத்தில் போய் பார்த்தீங்கன்னா மூணுலாம் இருக்காது, சில டைமில் வந்து நைட்டு 10 மணிக்கு தான் வரும், 11 மணிக்கு வரும், 1 மணிக்கு வரும், காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணி வரைக்கும் சில 10 மணி வரைக்கும் கூட நிலவு இருக்கும். இப்படி சொல்லிட்டு மூணு உதயமாகி மறையும் நேரம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக கேலண்டர் வச்சால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும். டெலஸ்கோப்போட ஐபிஎஸில் நீங்கள் மொபைலே வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ப்ரோ மோட் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. இப்போ ஐஃபோனில் வந்து ப்ரோ மோட் கிடையாது கேமராவில், அதுக்கு தனியாக ஒரு ஆப் தான் போட வேண்டியதாக இருக்குது, ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ கேமரா அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுடைய நார்மல் ஆண்ட்ராய்டுனா பார்த்தீங்கன்னா கேமராலேயே ப்ரோ மோட் இருக்கும், அதில் போனீங்கன்னா எக்ஸ்போஷர் குறைக்கிறது, அதிகமாக்குறது, வந்து ஷட்டர் ஸ்பீட் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ப்ரோ மோட் இருக்க மாதிரியான கேமராவை பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டார் கேசிங்கான ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸை நீங்களே போய் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் போயிட்டு ஸ்கை அப்படின்னு போட்டு டைப் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வரும், எது நல்ல ரேட்டிங்கில் இருக்கோ டாப் ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கை மேப், ஸ்கை வியூ, ஸ்டார் வாக் 2, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து ஸ்டார் வாக் 2 தான் ஐஓஎஸ் என்னுடைய ஐஃபோனில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்லாம் போட்டுக்கிட்டீங்க நைட் வந்து திடீர்னு ஒரு நட்சத்திரம் தெரியுதுன்னா அது பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பேரை தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு மார்ஸ் எங்கே இருக்குது, ஜூபிட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா கூட நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். பார்க்க நீங்கள் நட்சத்திரம் நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் பிளானட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக எந்தெந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன இருக்குது அப்படின்னு நேமோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா காஷன்ஸ், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா
இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சன் டைரெக்டாக சூரியனை பாயிண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் நேராக சூரியனை பாயிண்ட் பண்ணி டெலஸ்கோப்பில் கண்ணில் பார்த்தா அடுத்த வினாடியே உங்கள் கண் வந்து பொசிங்கி போயிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. நம்ம சின்ன வயசில் லென்சஸ்லாம் வச்சு இந்த வத்தி குத்தி எரியறதுலாம் பார்த்துருப்போம். சூரியனுக்கு வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் ஆகும்போது ஒரு இடத்துல ஹீட் உண்டாகும். இந்த டெலஸ்கோப்லாம் ரொம்ப அட்வான்ஸ். நம்ம டைரெக்டாக சன்னை நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்ணில் அந்த ரெட்டினால் அது பட்ட உடனே ஃபோக்கஸ் நம்ம உடனடியே கண் வந்து பொசிங்கி போயிடும். அந்த அளவுக்கு ஆபத்தானது. அதனால் எக்காரணம் கொண்டும் சூரியனை நேரடியாக பார்க்கக்கூடாது. சிறுவர்கள் 10 வயசு கீழே பயன்படுத்துகிறீங்கன்னா பெற்றோருடைய துணையோடு பண்ணுங்க. நீங்களா கொண்டு போய் திடீர்னு பகலில் வானத்தில் அந்த மாதிரிலாம் சூரியனை வச்சு டைரெக்டாக பார்த்துறாதீங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு காஷன். ஆனால் இதை பயன்படுத்தி நம்மளால் சூரியனும் பார்க்க முடியும். அதுக்குன்னு சில ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சன் ஃபில்டரை நம்ம போட்டு தான் பயன்படுத்தணும். இந்த சன் ஃபில்டரை அப்படி கேப் மாதிரி இதை நம்ம அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம சூரியனை பார்க்கலாம். இதுவுமே சர்டிஃபைடு சன் ஃபில்டரை தான் வாங்கணும். எல்லா சன் ஃபில்டரும் வாங்கக்கூடாது. சர்டிஃபைடு சன் ஃபில்டர்ஸ், அதில் எந்த ஓட்டையோ இல்லை எதோ டேமேஜுமே இல்லாத மாதிரி பார்த்து வாங்கி பயன்படுத்திட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ கூட சன்னை பார்க்குறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபைண்டோஸ்கோப் வழியாக டேரெக்டாக சன்னை பார்க்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுவுமே குட்டி டெலஸ்கோப் மாதிரி தான். ஸோ அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு ஷேடோ வச்சு கீழே அதுக்குன்னு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அடுத்த அலைன்மெண்ட்ஸ், இந்த ஃபைண்டோஸ்கோப்புக்கும் இது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஃபைண்டோஸ்கோப் வழியாக பார்த்துட்டு நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சிருப்போம். ஸோ அடிக்கடி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாற்றக்கூடாது. ப்ரைமரி மிரர் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே இருக்கும். இந்த ப்ரைமரி மிரர் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ்லேருந்து கரெக்டாக அந்த இடத்துல செகண்டரி மிரருக்கு ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கீழே பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூலாம் வந்து நம்ம லூஸ் பண்ணுறதோ டைட் பண்ணுறதோ ஒரு அடியில் இங்கே அடிப்படுறதோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸே கம்ப்ளீட்டாக மாற்றிடும். அப்புறம் திரும்ப ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்போடைய பேசிக்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசி 3 மாதமாக நான் கற்றுக்கிட்டதெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு டெலஸ்கோப்பை எப்படி வாங்குறது, எனக்கு என் ஏஜுக்கு என்ன மாதிரியான டெலஸ்கோப்பை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு வரும். டெலஸ்கோப் வாங்குறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது, ஒரு ட்ரெஸ் வாங்குற மாதிரி தான். என்ன ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, பார்ட்டி வேரா இல்லை வந்து ஒரு கேஷுவலாக இல்லை ஒரு ஃபார்மலாக, என்ன பர்பஸ்க்கு, என்ன ப்ரைஸ், என்ன பட்ஜெட்டு, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கான டெலஸ்கோப் வாங்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, எதுக்காக டெலஸ்கோப் வாங்குறீங்க? ஸ்டார் பார்க்க வாங்குறீங்களா? அதுக்கு தனி டெலஸ்கோப். இதே லூனார் வெறும் மூன் மட்டும் பார்க்குறதுக்கு வாங்குறீங்களா? சன் பார்க்குறதுக்காக வாங்குறீங்களா? இல்லை வந்து பிளானட்ஸ் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், இந்த மாதிரி பிளானட்ஸை பார்க்குறதுக்காக வாங்குறீங்களா? அப்படி இல்லைனா டீப் ஸ்கையில் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும், நெபுலாஸ்லேருந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேலக்சிஸ் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி அந்த மாதிரி பொருட்களை பார்க்குறதுக்கு வாங்குறீங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அமைச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய புதுசாக டெலஸ்கோப் வாங்கணும்னு ஆர்வமாக இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஒரே டெலஸ்கோப்பில் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு டெலஸ்கோப்புக்கும் ஒரு ஒரு விஷயங்களை தான் பார்க்க முடியும். ஸோ பொதுவாக எல்லாரும் பார்க்க ஆசைப்படுறது 3 தான். ஒரு ஆவரேஜான சீப் அண்ட் பெஸ்ட்டில் இருக்கிற டெலஸ்கோப் மூலமாக நம்மளால் 3 ரொம்ப தெளிவாக நல்லா பார்க்க முடியும். அதுவே வந்து உங்களுக்கு பெரிய வியப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ஸையோ இல்லை பிளானட்ஸையோ நம்ம பார்க்க ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக நம்மளால் பார்க்க முடியும். சரி, எந்தெந்த வயசு சொல்லுங்க என்ன மாதிரி என்ன டெலஸ்கோப் வாங்கலாம் அப்படின்றத நான் ஓரளவு சொல்கிறேன். எந்த ஒரு பிராண்டையோ இல்லை இந்த பிராண்டில் போய் வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்கிறத தாண்டி இந்த டயமீட்டர் சொன்னாலே என்ன மாதிரியான டயமீட்டர், என்ன வகையான டெலஸ்கோப், என்ன ஃபோக்கல் லென்த்தில் இருக்கிற மாதிரி வாங்கலாம்னு ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். இது நீங்கள் வந்து கூகுள் பண்ணுங்கள், அமேசான்லையோ இல்லை எங்கேயோ தேடி பாருங்கள். அந்த மாதிரி அதில் உங்களுக்கு எது கம்மியான விலை இருக்கோ, எந்த நல்ல பிராண்டு, எந்த கம்மியான பிராண்டு இருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியில் ப்ரோவாக இருக்கவங்க சொல்கிறது என்னென்னா, முதல்ல பைனாகுலர் வாங்கி பயன்படுத்துங்க. அதுதான் சைக்கிள் மாதிரி, அதை ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பைக்குன்றது வந்து டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப் போகிறதுக்கு முன்னாடி பைனாகுலர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைனாகுலர்லேயே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அதிலே நிறைய கெப்பாசிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி சயின்டிஃபிக் தமிழ்நாட்டில் வந்து டெலஸ்கோப்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்காங்க, அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதை போய் பார்த்து நீங்கள் வாங்கலாம். சரி, டெலஸ்கோப் அப்படின்னு வரும்பொழுது 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்டர் மெத்தட், அதாவது லென்ஸ் பயன்படுத்தி கலிலியோன் டைப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான டெலஸ்கோப்ஸே போதுமானது. அதுதான் உங்களுக்கு டைரெக்டாக வானதுக்கு நேராக ஒரு ஆப்ஜெக்டை பொருளை வச்சு பார்த்து முதல் முதல்ல அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். போட்டு ரிஃப்ளெக்டர் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காமல் சிம்பிளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ 10 வயசு கம்மியாக இருந்தால் ரிஃப்ராக்டர் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த டயமீட்டர் 50 mm இருந்தால் போதும். இது வந்து 76 mm 50 mm நீங்கள் பேசிக்காக இருந்தால் போதும். ஃபோக்கல் லென்த்து பார்த்தீங்கன்னா 500 mm இருந்தால் போதும். ஸோ 500 mm ஃபோக்கல் லென்த்தில் 50 mm டயமீட்டரில் எந்த ஒரு லென்ஸ் இருக்கிற மாதிரியான ரிஃப்ராக்டர் டெலஸ்கோப்பே 10 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு போதுமானது. ஒரு 2500-3000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதே 10 வயசுலேருந்து 20 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா இதே ரிஃப்ராக்டர் வகையிலே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. 50 mm டயமீட்டர், 700 mm வந்து ஃபோக்கல் லென்த் இருக்கிற மாதிரியான ரிஃப்ராக்டர் மாடலை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஆவரேஜாக ஒரு 5000 rupees அந்த ரேஞ்சில் வரும். இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா 50 mm பதிலாக 60 mm டயமீட்டரில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் லென்த் என்னமோ 700 mm தான், 50 mm டயமீட்டர் ஆர் 60 mm டயமீட்டரில் எடுத்துக்கலாம். 50 mm ஒரு 5000 ரேஞ்சில் வரும், 60 mm அப்படின்னா வந்து ஒரு 6000-7000 ரேஞ்சில் உங்களுக்கு ப்ரைஸ் வரும். இதுவே 20+க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாடல் எடுத்துக்கலாம். இது வந்து ரிஃப்ளெக்டர் மாடல், மிரர் இருக்குது, 76 mm 3 inch வந்து டயமீட்டர், 700 mm ஃபோக்கல் லென்த் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8500 அந்த ரேஞ்சுக்கு இது வருது. இது வந்து நியூட்டோனியன் மாடல் ரிஃப்ளெக்டர்.
ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை டீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரிஃப்ளெக்டர் மாடல் இது வரைக்கும் நான் சொன்ன மாடல் எல்லாத்துலேயுமே மூன் அப்படிங்கிறது நிலவை நீங்கள் சூப்பராக பார்க்கலாம், நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். பட் இதுவே நட்சத்திரங்களை பார்க்கணும் இல்லை பிளானட்ஸை பார்க்கணும், மெர்க்குரியை பார்க்கணும் இல்லை வந்து சேட்டனை பார்க்கணும், ஜூபிட்டரை பார்க்கணும் அப்படின்னா அந்த அளவுக்குலாம் கிளாரிட்டி கிடைக்காது, ரொம்ப கம்மியாக தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா செலஸ்ட்ரானில் ஆஸ்ட்ரோ மாஸ்டர் 130 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. கிட்டத்தட்ட 45,000 ஆப்ஜெக்டை பார்க்கலான்றாங்க. கேலக்ஸியிலேருந்து, நெபுலாவிலேருந்து, ஸ்டார்ஸ்லேருந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே அவங்களும் பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21,000 கிட்ட வரும். ஸோ அந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். பிராண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். செலஸ்ட்ரான் அப்படிங்கிறது தான் ஃபேமஸான பிராண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரியான் அப்படின்னு இருக்குது, ஸ்கை வாட்சர் அப்படின்னு இருக்குது, மியாட் MEADE அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியானது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவுடைய சைனா மேக் தான், இதுக்குன்னு எந்த ஒரு நேமே கிடையாது நான் வாங்கினதில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகலாம். ஏன்னா பேசிக்காக இந்த செலஸ்ட்ரானாக இருக்கட்டும் இல்லை மியாடாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பிராண்டாக இருக்கட்டும் எல்லாமே சைனாவில் தான் உண்டாகுது, மொபைல் மாதிரி தான். ஸோ அவங்க வந்து பிராண்ட் வச்சும் விற்பாங்க, பிராண்ட் எல்லாமே சைனாவுடைய டேரக்ட் இதுவும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து எந்த ஒரு பிராண்டும் கிடையாது, இது சைனா மேக் தான் இது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதுன்னா நீங்கள் சைனா மேக் கூட டேரக்டாக கூட எடுத்துக்கலாம். சயின்டிஃபிக் தமிழன் சேனலில் இருக்க பிரபு அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ரானமி ஃபோட்டோகிராஃபர் அவர். ஸோ அவர் வந்து ஏற்கனவே வந்து சயின்டிஃபிக் தமிழன் சேனலில் டெலஸ்கோப் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஒரு 7-8 வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்னது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ தான், நீங்கள் டீட்டெயில்டாக வேணும்னா அவர் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெலஸ்கோப் வாங்குங்க அப்படின்னு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவரை ஐ விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் இந்த டெலஸ்கோப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் எனக்கு ஆக்சுவலாக இது வாங்கி கொடுத்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் டெலஸ்கோப்ஸ், அவரும் நியூ கிரியேஷன் தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அவங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹோம் டெலஸ்கோப்ஸ்லாம் ஒருத்தர் செய்கிறார் பரமேஸ்வரன் சொல்லிட்டு. ஸோ அவங்க இந்த ஐ விஷன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் லோக்கலாக வந்து இந்த மாதிரி டெலஸ்கோப்ஸும் ஹோம் மேடாக பண்ணுறாங்க, பயங்கரமான குவாலிட்டி. நீங்கள் வந்து அமேசான்லேயோ இல்லை இந்த மாதிரி செலஸ்ட்ரான் பிராண்டட் வாங்குற அதே குவாலிட்டி. இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஐபிசஸ்லாம் இந்த டெலஸ்கோப்பில் வந்ததை விட அவங்க ஹோம் மேடாக கொடுத்த அந்த ஐபிசஸ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த மொபைல் அடாப்டருக்கும் சரி கிளாரிட்டியும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஐவிஷன் மீடியா அண்ட் நியூ கிரியேஷன் தமிழ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து இந்த டெலஸ்கோப்ஸ் ஹோம் மேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன், நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்க. அவங்க டெலஸ்கோப்பை உங்கள் வீட்டுக்கே கொண்டாந்து இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி பயன்படுத்துறதுங்கிற கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூன் ஃபில்டர், சோலார் ஃபில்டர் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அவங்களுடைய ஹோம் மேட் ஐபிசஸும் கூட ரொம்ப தனித்துவமாக நல்லாயிருக்கும். இது அவங்களுக்கான பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அவங்க எனக்கு உதவி பண்ணாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இதை டெலஸ்கோப்பை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க நிறைய வேலைகள் செய்கிறாங்க. அவங்களோட அவுட்புட் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் சஜஸ்ட் பண்ணுறேன், அவங்ககிட்ட நீங்கள் பிராண்டடாக நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட விலை ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், இன்னும் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் விளக்குவாங்க. உங்களுக்கே நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி டெலஸ்கோப் வாங்குங்க, இதில் இது கிளியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு கூட டெலஸ்கோப்ஸாக வாங்கலாம். ஸோ இந்த டெலஸ்கோப் மூலமாக மூன் அப்படிங்கிறது பக்காவாக சூப்பராக பார்க்க முடியும், சூரியனை சூப்பராக பார்க்க முடியும். நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில் தெரியாது, அது மாதிரி பிளானட்ஸ் ஜூபிட்டராக இருக்கட்டும் சேட்டனாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப மைனூட்டாக தான் தெரியுமே தவிர ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப சூப்பராலாம் தெரியாது. அதுக்காக நம்ம அட்வான்ஸ் டெலஸ்கோப்ஸ் வேணும். ஸோ நீங்கள் வாங்க போகிற டெலஸ்கோப் மூலமாக என்ன தெரியும் அப்படிங்கிறத தெளிவடைந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெலஸ்கோப்பை வாங்குங்க. லெட்டு ஜூபிட்டர் சேட்டனுடைய ரிங்கெலாம் நான் பார்க்க போகிறேன் டெலஸ்கோப் வாங்கிட்டு அதில் ஒன்றுமே தெரியாமல் சின்னதாக புள்ளி மாதிரி தான் தெரியும் அப்படிலாம் நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுக்காக சொல்கிறேன். ஸோ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத டெலஸ்கோப் வச்சிருக்கவங்களுக்கோ இல்லை வாங்களுக்கோ ஈஸியாக புரியும். மேலே ஃபைண்டோஸ்கோப் இருக்குது, நம்ம நிலவோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டோ நேராக முதல்ல இந்த ஃபைண்டோஸ்கோப் வழியாக பார்த்து நேராக வச்சிடணும். அதுக்கு பிறகு இந்த டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தேவையான ஐபீஸை போட்டுட்டு ஃபோக்கஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அது பார்க்கலாம், அவ்வளோதான் சிம்பிள். இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது, சிம்பிள். டெலஸ்கோப்பை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த 3 மாதத்தில் டெலஸ்கோப் வாங்கி நம்ம என்ன தான் மொபைல் வழியாக ஃபோட்டோகிராஃப் எடுத்தாலும் இல்லை டிஎஸ்எல்ஆர் வச்சு வீடியோ எடுத்தாலும் இல்லை டெலஸ்கோப்புக்குனே இருக்கிற வீடியோ போட்டு எது எடுத்தாலுமே அந்த வெறும் கண்ணால் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அந்த கிளாரிட்டி, அந்த லென்ஸ்லேருந்து நம்ம பார்க்குற அந்த கிளாரிட்டி இருக்கு இல்லையா, அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். அப்படியே விடிகாலில் ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் வந்து தனியாக மாடியில் உட்காந்துட்டு அந்த பணியில் அழகாக அந்த 3 பார்க்குற அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த க்ளோஸ்அப், அதில் இருக்க மீடு பள்ளங்கள், அப்படியே ஒரு பாட்டு கேட்டுட்டு நம்ம அதை கேட்கும்பொழுது அப்படியே அது உலகத்துக்குள்ள போயிடும், அது வேற ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் வாழ்நாளில் உடனடியாக டெலஸ்கோப்பில் 3 வந்து பார்க்கணும். ஸோ டெலஸ்கோப்பில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ண சொல்கிறேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கூட போட்டு நீங்கள் பேசலாம். இன்னும் சந்தேகம் அதிகமாக இருந்தால் சயின்டிஃபிக் தமிழனுடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். அது இல்லாமல் அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறார், அவருடைய தொடர்ந்து ஆஸ்ட்ரானமி ஃபோட்டோகிராஃப்லாம் பிரபு போட்டுட்ருக்காரு, அவர் கூட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா அவர் கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர்GKயுடன். நன்றி.